வணக்கம். நான் வழக்கறிஞர் சரவணன். திருப்பூர் மாவட்டத்தில் தொடர்ந்து இந்துத்துவனுடைய அமைப்புகள் கிறிஸ்தவ மக்களை தொடர்ந்து அச்சுறுத்தி பயமுறுத்தி கொண்டு வருகிறாங்க. இதே போல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பெரியபாளையம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் அருண் அந்தோணி என்கிற அமல்ராஜ் என்ற ஒரு போதகர் ஒரு இடம் வாங்கி காமௌண்ட் போடுறாப்புல அங்கே திடீர் வந்து வரக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி மதிமுக கட்சியினுடைய தலைவர் ஊராட்சி மன்ற பஞ்சாயத்து தலைவர் அவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு இது இந்துக்கள் வாழ்கிற நாடு இங்கே காமௌண்ட் போடக்கூடாது என்று சொல்லி அவர்களை அச்சுறுத்தி பயமுறுத்தி காமௌண்டை இடிக்க சொல்லி ஒரே ப்ரெஷர் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலையை கொண்டு வந்து இந்துக்களுக்கு சொந்தமான நாடு என்று சொல்லி அந்த போதகரை மிகவும் கொடுமையாக பேசி அவன் மனைவியும் அச்சுறுத்தி வாழக்கூடாது என்று சொல்லி மிரட்டல் விடுத்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாதபடி அநேக பிரச்சனைகளை கொண்டு வருகிற இந்துத்துவ அமைப்பின் மீது நடவடிக்கை எடுக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். நம்ம இதில் பாதிக்கப்பட்ட போதகர் வந்திருக்கிறாரு. உங்களுக்கு நடந்த உண்மைகளை அவர் உங்களுக்கு பதிவு செய்வார். வணக்கம். நான் தான் பாஸ்டர் அருண் அந்தோணி என்கிறதான அமல்ராஜ். நான் பெரியபாளையம் பகுதியில் ஒரு இடம் வாங்கியிருக்கிறேன். எனக்கு சொந்தமான இடத்தை பாதுகாக்கும்படியாக சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தோம். அப்பொழுது அங்கே வந்ததான இந்துத்துவ அமைப்பினர் மற்றும் மதிமுகவை சேர்ந்ததான பஞ்சாயத்து தலைவர் சின்னசாமி அவர்களும் திமுகவை சேர்ந்ததான துணைத் தலைவராக இருக்கிறதான அன்பரசு என்பவரும் இந்துத்துவ அமைப்பினரோடு கூட இணைந்து எங்களை அங்கே சுற்றுச்சுவர் காம்பவுண்ட் வால் கட்டக்கூடாது என்று சொல்லி மிரட்டல் விடுத்து நீங்கள் இங்கே என்ன செய்யக்கூடாதுன்னா கட்டக்கூடாது, இந்தியா இது இந்துக்களுடைய நாடு, கிறிஸ்தவர்கள் இங்கே என்ன செய்யக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது என்று சொல்லி பேசினார்கள். அதில் ஒரு சில நபர்கள் இது போன்றதான போதகர்களை மதமாற்றம் செய்கிற நபர்களை 4 பேரை கொலை செய்தால் இது போல செய்கிற மற்ற நபர்களுக்கு ஒரு பயம் வரும் என்று சொல்லி எங்களுக்கு விரோதமாக பேசி அச்சுறுத்தல்களை கொடுத்து தொடர்ந்து இனி இங்கே வேலை செய்யக்கூடாது என்று சொல்லி நிர்பந்தித்து எங்களை அங்கிருந்து வெளியே அனுப்பி அருகாமையில் இருக்கக்கூடியதான ரிசர்வ் சைட்டில் விநாயகர் சிலையை வைத்து அவர்கள் எங்களை வெளியேற்றியிருக்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து எங்களுக்கு சொந்தமான இடத்தில் நாங்கள் சுற்றுச்சுவர் அமைக்க, எங்களுக்கு சொந்தமான இடத்தை நாங்கள் உரிமையோடு கூட அனுபவிக்க அரசாங்கம் உரிய அனுமதியை பெற்றுத்தரும்படியாகவும் எங்களுக்கு மிரட்டல் விடுத்ததான இது போன்றதான அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மேல் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்கும்படியாகவும் இன்றைக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களிடத்திலே நாங்கள் புகார் கொடுக்க வந்திருக்கிறோம். அரசாங்கம் இதன் மேல் தக்க நடவடிக்கை எடுக்க நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நீங்க எல்லாரும் நம்ம மாவட்ட கண்காணிப்பாளரை புகார் கொடுக்க சென்றிருந்தோம், அதை பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்ட நபருடைய அது அன்பு போதகர் அவருடைய சைட்டுக்கு நாங்கள் சென்றிருந்தோம், அதையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அத்துமீறி அவருடைய சைட்டுக்கு பக்கத்தில் ஒரு அரசு பொறும்போக்கு நிலத்தில் ஷெட்டு மோட்டர் வைக்கக்கூடிய இடத்துல ஒரு விநாயகர் சிலையை வைத்து இன்றைக்கி அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்துத்துவாவினர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நல்லா புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கிறதோ அதே போல இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது. நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமக்கள், இந்த நாட்டினுடைய பிரஜை, நாங்கள் பூர்வகுடி மக்கள், எங்களை வாழக்கூடாது தகுதியற்ற சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. காமௌண்ட் போடுறதுக்கு அப்ரூவல் வாங்கணும்னு சொல்றீங்களே, எந்த சட்டத்தில் சொல்லிடுறது எனக்கு எடுத்து சொல்லுங்க. ஊழியம் செய்யக்கூடிய ஒரு போதகரை மிரட்டுறீங்க, அவரை அடிக்க போறீங்க, அவங்க மனைவியை போய் அசிங்கமான வார்த்தைகளை கேட்குறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? என்னுடைய சொந்த இடம் அப்ரூவல் இருக்குது, நாங்கள் அதுக்கு பக்கவா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறோம், டாக்குமெண்ட் இருக்கு, நிச்சயமா நான் உங்கள் மேல புகார் கொடுப்போம், உங்க மேல நடவடிக்கை எடுத்தா தீர்வோம். மதசார்பற்ற ஒரு நாட்டில் வந்து ஒரு மதத்தை மட்டும் பிடிச்சிக்கொண்டு இது இந்து நாடு இந்து நாடு சொல்றதுக்கு வந்து எந்த விதத்தில் நியாயம்? அந்த தலைவர் சொல்றாரு காமௌண்ட் போறதுக்கு அப்ரூவல் வாங்கணுமா. நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போது அப்ரூவல் வாங்கினே தெரியலங்க, கிளர்க்கை கிட்ட அப்ரூவல் தேவையே இல்லைங்கன்றாரு. எந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? சட்டம் தெரியல என்று சொன்னால் சட்டம் படிங்க. எதுக்கெல்லாம் அப்ரூவல் வாங்கணும், எதுக்கு அப்ரூவல் கொடுக்கக்கூடாது, யாருக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றத கற்றுக்கொள்ளுங்க. இல்லை அப்படின்னா தயவு செய்து உங்கள் பதவியை ரிசைன் பண்ணிட்டு மீண்டும் ஒரு ஆட்சியை நாங்கள் அரசியல் வந்து தேர்தலில் வைப்போம். உங்களை மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் ஒரு இந்துத்துவான வெறியை எங்கள் தூண்டிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் கொண்டு வந்து பக்கத்தில் விநாயகர் சிலை வைக்கிறீங்க, அவங்களுக்கு நீங்கள் அப்ரூவல் கொடுக்கும்பொழுது பர்ஃபெக்டான ஒரு டாக்குமெண்ட். எங்க மதங்கள் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது, நேர்மையை கற்றுக் கொடுக்கிறது, நீதியை கற்றுக் கொடுக்கிறது. இது ஒருத்தனுடைய ஆதங்கம் இல்ல, ஒட்டுமொத்த திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனுடைய ஆதங்கம். எங்களை கைது பண்ணாலும் சரி, கொலை பண்ணாலும் சரி, இதுக்கு தீர்வு வராமல் இட போறது இல்ல. அங்க இருக்கிற விநாயகர் சிலை எடுத்து ஆகணும். அவங்க இஷ்டத்தையும் வச்சிருவாங்க, அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்களாம். பட்டா இடத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் அப்ரூவல் கிடையாதான். என்னையா இது நியாயம்? கொஞ்சமாச்சு யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டியே இல்லாத ஆட்கள்லாம் நீ தலைவராக இருக்கிறதுனால
சூழ்நிலை எப்படி வருது? திருப்பூர் மாவட்டம் இந்த வெறியலுடைய மாவட்டமாக மாறிக்கிட்டு இருக்கு. இதெல்லாத்தையும் மாற்றி ஒரு சமாதானமாக ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எங்கள் தெய்வத்தை ஆராதிக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுக்கு கொடுக்குற கிறிஸ்தவங்களுடைய கோரிக்கை, அதுவும் திருப்பூர் மாவட்டம் தான் இப்படி நடக்குது. அதனால் தயவு செய்து திருப்பூர் மாவட்டத்தில் இந்த பிரச்சனை இல்லாமல் அவங்கவுங்க அவங்க தெய்வத்தை ஆராதிப்பதற்கு எங்களை அனுமதி கொடுங்க. நன்றி, வணக்கம். இங்கே ஒரு பிள்ளையார் சிலை வச்சுருக்குறாங்க. ஆக்சுவலி இந்த மேடை வந்து அந்த ஒரு சேகரிப்பு டேங்க்கு தட்டியிருக்காங்க. டேங்க்கு இந்த டேங்க்குக்காக கட்டப்பட்ட மோட்டர் இருக்கக்கூடிய ஒரு இந்த மேடை இது. இது மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பிள்ளையார் சிலை வச்சு இந்துக்கள் நாடு, இங்கே கிறிஸ்தவம் இருக்கக்கூடாது சொல்லி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள், இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பிரச்சனை உண்டு பண்ணி இது வந்து ஒரு போதகர் வாங்கியிருக்கிறார். இந்த இடத்த அவர் வாங்கினதுனால இந்த இடத்த நீங்கள் வாங்கக்கூடாது, இங்கேருந்து வெளியேறணும் சொல்லி அவரை மிரட்டியிருக்கிறாங்க. இது வந்து ப்ரிண்டேஜ் வந்து 20 அடியும் பின்னாடி 60 அடிக்கிட்ட இருக்குது. அவங்களுடைய சைட்டு, அவங்களுடைய பட்டா இடம், அவங்களுடைய பக்காவான ரிஜிஸ்டர் டாக்குமெண்ட்டு, இந்த இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் உள்ளே வரக்கூடாது, இதை வந்து இந்த இடத்துல காமன் கட்டக்கூடாது, இது இந்துக்கள் நாடு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் யாரும் கொடுக்கல. உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? 4 அடி தான் இல்லை, அதுக்குள்ளே இந்த இடத்துல ஒரு பிள்ளையார் சிலை வச்சுட்டு இது அவங்களுக்கு இது கிட்டாது அரசு புறம்போக்கு நிலத்தில் இவங்க வச்சுருக்குறாங்க. ஒரு கேவலமான ஒரு செயல் திருடுறது. இது ஒரு பீஸ் கேவல தெரிவிக்கிறீங்க, எந்த மணல் நீங்கள் இருக்கிறீங்க? இப்போ நமக்கு சொந்தமான சைட்டில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம். இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா பக்காவான டாக்குமெண்ட், 1942 கரண்ட் டேட் வரைக்கும் எல்லாமே லீகல் ஒப்பீனியன் பார்த்து கிளியராக இருக்கிறத பார்த்து வாங்கப்பட்டதான ஒரு டாக்குமெண்ட். இப்போ இதில் பஞ்சாயத்து தலைவர் மதிமுகவை சேர்ந்ததான சின்னசாமி மற்றும் திமுகவை சேர்ந்ததான அன்பரசு அவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் பஞ்சாயத்து அலுவலர்கள் என்கிறதான முறையிலே, அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் நடுநிலையோடு கூட நடப்பார்கள் என்கிறதான எண்ணிக்கையிலே அவர்களிடத்தில் போய் என்ன செஞ்சேன்னா, நாங்கள் கட்டுமான பணிக்காக அனுமதி கேட்டோம். ஆனால் அனுமதியை மறுத்ததான அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, எங்களை அனுப்பிட்டு அனுமதி தர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதுக்கு பிறகு சரி நம்முடைய இடத்துக்கு பாதுகாப்பு வேணுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காம்பவுண்ட் வால் போட்டோம். இங்கே அன்டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குடிச்சிட்டு பாட்டிலாம் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க சைட்டுக்குள்ளே. அப்போ நம்முடைய இடம் பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுக்காக காம்பவுண்ட் வால் போட்டோம். அந்த வேலைகள் நடந்து கொண்டிருந்ததான நேரத்தில் பஞ்சாயத்து தலைவர், அதாவது மதிமுகவை சேர்ந்தவரும் திமுகவை சேர்ந்ததான அன்பரசு என்பவரும், துணைத் தலைவராக இருக்கிறதான அன்பரசு என்பவரும், இந்து முன்னணியைச் சேர்ந்ததான நபர்கள் மற்றும் இங்கே இருக்கக்கூடியதான சில கோவில் நிர்வாகிகள் எல்லாரும் சேர்த்து, நாங்கள் எதிர்பாராமல் இங்கே வேலை நடந்துகிட்ருக்கக்கூடியதான நேரத்தில் 150 அதிகமான நபர்கள் இங்கே ஒன்று சேர்ந்து வந்து, நீங்கள் வேலை நடத்தக்கூடாது, நீங்கள் வந்து மதமாற்றத்தை செய்கிறதான கும்பல் அப்படிங்கிறதான காரியத்தில் உங்களையெல்லாம் வந்து உயிரோடு கூட விட்டு வைக்கிறதே தப்பு, இந்த நாட்டையே மதமாற்றம் பண்ணிடுவீங்க, உங்களையெல்லாம் ஒரு பகுதிக்குள்ளே விட்டோம் அப்படின்னா நீங்கள் அந்த பகுதியை கெடுத்துருவீங்க, நீங்கள் இங்கே உள்ளவே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நீ வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நிர்பந்தப்படுத்தி வேலையை நிறுத்தும்படியாக செய்து தகாத வார்த்தைகளில் பேசி எங்களை வந்து வெளியே அனுப்பிட்டு இந்த இடத்த என்ன செய்கிறாங்கன்னா இது பண்ண பார்க்குறாங்க. அதே போல் இங்கே வேலைகள் நடக்கக்கூடாது, போடப்பட்டிருக்கிற இந்த பில்லர் கம்பி எல்லாத்தையுமே நாங்கள் பிடுங்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவர் எங்களுக்கு என்ன செய்கிறாருன்னா நெருக்கடி கொடுக்குறேன். இப்போ எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலைகளை நிறுத்திட்டு அரசாங்கத்திற்கு சொந்தமான ரிசர்வ் சைட்டில் உடனடியாக விநாயகர் சிலையை கொண்டு வந்து வச்சுட்டு நீங்கள் இங்கே எப்படி நீங்கள் கட்டிடுறீங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வேலைகளை நிறுத்தியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், நியாயமாய் எங்களுக்கு கிடைக்க வேண்டியதான நீதி கிடைக்க வேண்டுமாய் நாங்கள் என்ன செய்கிறோன்னா தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுடைய ஆதரவையும் எங்களுக்கு தெரிவித்து எங்களுக்காக அரசாங்கம் என்ன செய்யணும், அந்த காரியத்தில் நேரடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாய் நம்புகிறோம். தயவாய் இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள். ஆண்டவர் நாமம் மகிமைப்படட்டும்.